ஹே ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் மெக்கானிக் த ரிவ்யூ. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எஸ்யூவிஸ். ஸோ எஸ்யூவிஸில் வந்துட்டு காம்பேக்ட் எஸ்யூவி, சப் காம்பேக்ட் எஸ்யூவி, ஸோ லார்ஜ் எஸ்யூவி நிறையா இருக்குது. ஸோ இன்றைக்கி அதில் வந்து நம்ம எஸ்யூவினா என்ன, காம்பேக்ட் எஸ்யூவினா என்ன, சப் காம்பேக்ட் எஸ்யூவினா என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹோண்டா சிட்டியோட 5G வெர்ஷனை வந்துட்டு ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாம், மேலே ஐ பட்டனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் கார் மார்க்கெட்டில் எஸ்யூவி செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கார்ஸோட சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் எஸ்யூவிஸுக்கான வரவேற்பு அதிகமாக இருக்குது. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது 148% வந்துட்டு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரீசன்னால் வந்து பார்த்திங்கன்னா டாடா, ரெனால்ட், ஹுண்டாய், சுசுக்கி இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸோ இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான எஸ்யூவிஸ் வந்து கொடுக்கறதுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு காம்பேக்ட் எஸ்யூவிஸ். ஸோ இந்த காம்பேக்ட் எஸ்யூவிஸும் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ரீச் வந்து கிடச்சதுனால அடுத்தது இன்னும் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஹேஷ்பேக்கோட ப்ரைஸுக்கு வந்து கொண்டு வந்தது தான் இந்த சப் காம்பேக்ட் எஸ்யூவிஸ். ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்யூவி செக்மெண்ட்டில் தான் வரும். இது மூணுமே எஸ்யூவிக்கான ஹைட்டு, எஸ்யூவிக்கான வித்து, எஸ்யூவிக்கான பவரோடு தான் இருக்கும். பட் இந்த மூணுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் வந்துருக்கு. ஸோ சைஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா எஸ்யூவியோட லென்த் வந்து 4500 mm எபோவ் தான் இருக்கும். அதே மாதிரி காம்பேக்ட் எஸ்யூவியோட லென்த் 3900 mm 4200 mm வரைக்கும் இருக்கும். சப் காம்பேக்ட் எஸ்யூவியோட லென்த் 3800 mm அது 3900க்கு உள்ள அந்த ரேஞ்சில் வந்துட்டு இந்த சப் காம்பேக்ட் எஸ்யூவிஸோட லென்த் வந்து இருக்கும். ஸோ இதை வந்துட்டு சைஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லென்த் வச்சு தான் வந்து இது எஸ்யூவியா, காம்பேக்ட் எஸ்யூவியா, சப் காம்பேக்ட் எஸ்யூவியான்ற டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஏன்னா ஹைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனான்னா ஒரு 10 mm to 15 mm டிஃப்ரென்ஸ் தான் வரும். அதே மாதிரி வித்தும் வந்துட்டு மோரால சேமாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து லென்த் வச்சு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி வெயிட்டு, ஸோ இது ஒவ்வொரு காருக்கும் வந்துட்டு ஒவ்வொரு வெயிட் இருக்கும். சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எஸ்யூவியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1700 kg, காம்பேக்ட் எஸ்யூவி 1200 kg, சப் காம்பேக்ட் எஸ்யூவி 1000 kg வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்ம எக்ஸ்டர்னலாக பார்க்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்சஸ். ஸோ நம்ம பவர் வைஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, அதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ன்னு பார்க்கும்போது நார்மலாக எஸ்யூவிக்கு வந்து கொடுத்துருக்க இன்ஜின் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 liter இன்ஜின், அது வந்து 2000 cc வரும். அண்ட் தென் காம்பேக்ட் எஸ்யூவிக்கு 1.5 liter 1500 cc, அப்புறம் சப் காம்பேக்ட் எஸ்யூவிக்கு 1.2 liter இன்ஜின், ஸோ 1200 cc. ஸோ இந்த மாதிரி இன்ஜின் பவர்லேயும் வந்து காரோட சைஸ் சிறுசாக சிறுசாக இன்ஜினோட பவரும் வந்து கம்மியாகும். ஆனால் இதில் என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்யூவிஸில் வந்துட்டு மைலேஜ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். எப்படியும் வந்து நமக்கு வண்டியோட சைஸ் பெருசாக வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு மைலேஜ் வந்து ரொம்பவே கம்மியாகும். ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்யூவிஸுக்கு 17 km, ஸோ அந்த ரேஞ்சில் வந்துட்டு மைலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி காம்பேக்ட் எஸ்யூவிஸ் வந்துட்டு 21 km கிடைக்கும். ஸோ சப் காம்பேக்ட் எஸ்யூவிஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 20 ஒரு 23 km, ஸோ இந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும். மைலேஜில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்யூவிக்கும் சப் காம்பேக்ட் எஸ்யூவிக்கும் தான் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர காம்பேக்ட் எஸ்யூவிஸுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஸோ எஸ்யூவியா, சப் காம்பேக்ட் எஸ்யூவியா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு காம்பேக்ட் எஸ்யூவி போய்க்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு சப் காம்பேக்ட் எஸ்யூவியா இல்லை ஹேஷ்பேக்கா அப்படின்னு கேட்கும்போது பிராண்ட் பொறுத்து அது வந்து காம்பேக்ட், சப் காம்பேக்டாக இல்லை வந்துட்டு ஹேஷ்பேக்கா அப்படின்றது வந்து வேரி ஆகும். ஸோ அதே மாதிரி ஃபியூயல் கெப்பாசிட்டி வந்துட்டு இது எஸ்யூவிஸுக்கும் சப் காம்பேக்ட் எஸ்யூவிஸுக்கும் வந்து நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். பார்த்துட்டிங்கன்னா எஸ்யூவியில் 50 liters, காம்பேக்ட் எஸ்யூவியில் 44 liters, சப் காம்பேக்ட் எஸ்யூவிஸில் 37 liters வந்து இருக்கும். ஸோ எக்ஸ்டீரியர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்யூவிஸ், சப் காம்பேக்ட் எஸ்யூவிஸ், காம்பேக்ட் எஸ்யூவிஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ இன்டீரியர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஸ்டாண்டர்ட்ஸ் தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு சப் காம்பேக்ட் எஸ்யூவியோட ஹை எண்டும் காம்பேக்ட் எஸ்யூவியோட லோ எண்டும் பேஸ் வேரியண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ப்ரைஸில் இருக்கும். அதே மாதிரி காம்பேக்ட் எஸ்யூவியோட டாப் மாடலும் எஸ்யூவியோட பேஸ் மாடலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ப்ரைஸிங்கில் இருக்கும். ஸோ வந்துட்டு இன்டீரியர் வந்துட்டு அது ப்ரைஸிங் பொறுத்து வந்து மாறிட்டே இருக்கும், பிராண்ட்ஸ் பொறுத்து மாறிட்டே இருக்கும். அண்ட் தென் அதே மாதிரி இதில் வந்துட்டு எது வந்து பெஸ்ட், இப்போ நான் வந்து எஸ்யூவி வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை காம்பேக்டாக இல்லை சப் காம்பேக்டாக அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நீங்கள் வந்து பியூர் ஆஃப் ரோடிங் போகிறீங்க இல்லை வந்துட்டு நான் வந்துட்டு எப்போயுமே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன், ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா
அதுக்கு வந்துட்டு நான் சொல்கிறது எஸ்யூவிஸ் தான். ஸோ ஆஃப் ரோடிங், பியூர் ஆஃப் ரோடிங்க்கு வந்து நமக்கு காம்பேக்டோ சப் காம்பேக்டோ வந்துட்டு கண்டிப்பாக வந்து சூட் ஆகாது. ஸோ அது வந்து ஒரு சின்ன சின்ன குழியில் வந்துட்டு ஒரு ஹில்ஸுக்கு எல்லாமே ஓகே, பட் வந்துட்டு பியூர் ஆஃப் ரோடிங் ஒரு மட்ல வந்துட்டு ரன் பண்ணணும், ஓட்டணும் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக காம்பேக்ட் அண்ட் சப் காம்பேக்ட் வந்துட்டு சூட்டபிளானது கிடையாது. ஸோ சப் காம்பேக்ட் காம்பேக்ட் வந்து நீங்கள் எந்த இடத்துல சூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிட்டிஸில் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு அந்தளவுக்கு சிட்டிலேயே தான் நான் நிறையா வந்துட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டு இருப்பேன், ஹைவேஸ் அந்தளவுக்கு போக மாட்டேன், ஆஃப் ரோடிங் போக மாட்டேன். அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக வந்து காம்பேக்டும் சப் காம்பேக்டும் வந்து சூஸ் பண்ணலாம். எதனால் அப்படின்னா இதோடைய சைஸ் வந்து ரொம்பவே கம்மி, அதே மாதிரி மைலேஜும் ஜாஸ்தி. ஸோ ஒரு சிட்டிக்குள்ளே வந்துட்டு ஒரு ஹைட்டான வெஹிக்கிளில் நீங்கள் போகும்போது டிராஃபிக்கில் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக வந்து ஒரு ஒரு இடைஞ்சல் வந்து இருக்காது, ஒரு அன்னீஸியாக ஒரு ஃபீல் வராது. ஒரு ஹேஷ்பேக்கில் போகிறதுக்கும் ஒரு எஸ்யூவியில் போகிறதுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும். ஸோ சிட்டி ரோட்ஸில் இருக்கக்கூடிய அந்த குண்டு குழி இதிலெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்யூவிஸ் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக போயிடும். அதே மாதிரி சின்ன 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 பம்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துலலாம் ஹேஷ்பேக் கொஞ்சம் திணறும் போது உங்களுக்கு எஸ்யூவிஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு மூவ். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் வந்து நீங்கள் காம்பேக்டும் சப் காம்பேக்டும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் பியூர் ஆஃப் ரோடிங் அப்படின்றப்ப இந்த ரெண்டும் வந்து சூஸ் பண்ணாதீங்க. பியூர் ஆஃப் ரோடிங்க்கு எஸ்யூவிஸ் வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ எஸ்யூவிஸ் வந்துட்டு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. சின்ன சின்ன டேர்னிங்ஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஈஸியாக வந்துட்டு பெரிய எஸ்யூவிஸ் எல்லாம் வந்து நம்மளால் டேர்ன் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து டாட்டாவுடைய எஸ்யூவி, சப் காம்பேக்ட் எஸ்யூவி, காம்பேக்ட் எஸ்யூவி வந்து நான் காமிச்சிருப்பேன். ஸோ இதே மாதிரி என்னென்ன பிராண்ட்ஸில் என்னென்ன மாதிரியான காசு இருக்குது அப்படின்றதுக்கும் வந்து நான் வீடியோ போடுறேன். ஸோ அது போட்டேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும், அண்ட் மேலே ஐகார்ட்லேயும் வந்துட்டு நான் அந்த வீடியோ வந்து லிங்க் பண்ணியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்துட்டு உங்களுக்கு இதோடைய டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வருதோ ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நான் இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அண்டில் தென், பை பை ஃப்ரம் தீபன், பை.